முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒத்திவைக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. நோயாளிகள் நலன் முக்கியம் என நீதிபதிகள் கருத்து. தமிழகத்தில் தக்காளி காய்ச்சல் இல்லை, அச்சப்பட வேண்டாம், சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் கலிஃபா காலமானார், 40 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. அரசு தனியார் ஊழியர்களுக்கு 3 நாட்கள் லீவ். பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும், தமிழக அரசுக்கு விஜயகாந்த் வலியுறுத்தல். ட்விட்டரை வாங்கும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு, எலான் மஸ்க் அறிவிப்பு. ட்விட்டர் பங்குகளின் மதிப்பு வீழ்ச்சி. அரசு பணியில் இருக்கும் பண்டிட்டுகள் குடும்பத்துடன் போராட்டம், காஷ்மீரில் பரபரப்பு. பயங்கரவாதிகள் குறிவைத்து தாக்குவதால் ஆவேசம். விழுப்புரம் டு கள்ளக்குறிச்சிக்கு தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டோ ரேஸ், சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதால் போலீஸ் அதிர்ச்சி. நெல்லையில் அனுமதியின்றி செயல்பட்ட உணவு பூங்கா, அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஊர்க்காரரிடம் துப்பாக்கியை கொடுத்துவிட்டு டீ குடிக்கச் சென்ற 2 போலீஸ் சஸ்பெண்ட் செய்தார் எஸ்பி. பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பத்திரிகையாளர்களுக்கு 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை, துணைவேந்தர் உறுதி. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு தேதியை ஒத்திவைக்க வேண்டும், அரசுக்கு ராகுல் கோரிக்கை. தாம்பரம் வேளச்சேரி இடையிலான மேம்பாலம் முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். செங்கல்பட்டு அருகே கார் மீது அரசு பஸ் மோதல், திமுக முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணியின் பேரன் கபிலன் விபத்தில் சிக்கி பலி.